அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் லட்சுமி, இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் நலப்பணிகள், ராணிப்பேட்டை மாவட்டம். இப்போ எதனால இந்த தடவை இந்த வெயிலை பத்தி ரொம்ப பேசுறோம்னா, எப்பவுமே கோடை காலம் தான் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இருக்கும், நம்ம வந்து அதுக்கு முன்னேற்பாடா இருக்கணும், நம்மள பாதுகாத்துக்கணும்லாம் சொல்லுவோம். ஆனா இந்த வருஷம் வந்து நம்ம ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் பண்றோம்னா, இயல்பான வெப்பநிலையை விட மிகுந்த வெப்பநிலை, வெப்ப காற்று வீசும், வெப்ப அனல் வீசும், வெப்ப அலை வரும். அதனால நீங்க வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கணும்னு நமக்கு முதல்லயே ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துட்டாங்க. சரி, இப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய உடல்ல உபாதைகள் வரலாம். இந்த வெப்பத்தினால, வெப்ப அலைகள்னால வேர்வை நிறைய வரும் உடம்புல இருந்து. அந்த வேர்வையால நீர்ச்சத்து வெளியே போறது. நீர்ச்சத்து கூட சோடியம் பொட்டாசியம் போன்ற முக்கியமான தாதுக்களும் வெளியில போறது. சோ அந்த மாதிரி போகும்போது நமக்கு வந்து தாகம், வறட்சி, தசை பிடிப்பு, தசை இறுக்கம், அந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் நமக்கு வந்து வரும். அசதி, கண் எரிச்சல், அப்புறம் சிறுநீருடைய அளவு குறையிறதுனால அந்த அடர்த்தி ஜாஸ்தியாகி அதனால வர்ற எரிச்சல், சிறுநீர் பாதையில தொற்று, வெப்ப மயக்கம், இந்த மாதிரி நிறைய வந்து வரலாம். தோல்ல வந்து இந்த வேர்வையோட காரணத்தால வேர்க்குரு, இந்த கை கால் இடுக்குகள் எல்லாம் வந்து அந்த வேர்வை தங்கி பூஞ்சை தொற்று, இந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு நிறைய வரலாம். இது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். இதுல வந்து நம்ம கவனம் செலுத்தி இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, அதை அலட்சியப்படுத்தி நம்ம வெயில திரும்ப போனோம்னா, பெரிய விளைவுகளான சன்ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வாதம், அப்புறம் நம்ம மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறைஞ்சு ஏன் உயிரிழப்பே கூட நேரிடலாம் ஒரு சாதாரண வெயில்னால. அதனால நம்ம தடுக்கக்கூடிய காரணத்தை, இழப்புகளை நம்மளுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால தடுக்கணும். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு முதல்ல தண்ணி நிறைய குடிக்கணும். 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு. தண்ணினா வெறும் தண்ணியில மோர் குடிக்கலாம், நீர் மோர் குடிக்கலாம், நீராகாரம் குடிக்கலாம், பழங்கள் சாப்பிடலாம், இயற்கையான பழரசங்கள் சாப்பிடலாம், நீர் சத்துக்கள் நிறைந்த நொங்கு, இளநீர், அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய், தர்பூஷணி, இந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிடலாம். பாட்டில்ல அடைத்துப்பட்டு வர்ற அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் சொல்லுவாங்க, அந்த பானங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இயற்கை சத்து உள்ளதான் சாப்பிடணும். உணவுலையும் வந்து கீரைகள் சேர்த்துக்கணும், நார் சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள், நீர்ச்சத்து காய்கறிகளை சேர்த்துக்கணும். வறுத்த பொரித்த உணவுகளை அறவே ஒதுக்கிடுறது இந்த சீசனுக்கு ரொம்ப நல்லது. சரி, இதெல்லாம் நம்ம இருக்கிறோம், வேற என்ன பண்ணலாம் சாப்பாட்டு விஷயத்தை தவிரன்னு கேட்டா, 11 மணில இருந்து 4 மணி வரைக்கும் தயவு செஞ்சு யாரும் வெளியில வராதிங்க. அதுலயும் யாருமே வர வேண்டாம் தேவையில்லாம. கர்ப்பிணி பெண்கள், சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, ரத்த அழுத்தம் உள்ளவங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பா 11-4 தவிர்க்கணும். வேற வழியே இல்லைன்னா கொடை எடுத்துன்வாங்க, கண்ணாடி, அந்த நல்ல ஒரு மருத்துவர் பரிந்துரை செய்த அந்த காகல்ஸ்ன்னு சொல்ற குளிர்ந்த கண்ணாடி போட்டுக்கலாம், கையில தண்ணீர் பாட்டில் எடுத்துக்கோங்க, தொப்பி போட்டுக்கோங்க, கொடை வச்சுக்கோங்க, ஒரு வெளியின் நேரத்துல மெல்லிசு துணி, நம்ம காட்டன் பருத்தி ஆடைகள், அதை வந்து லூஸா டைட்டா இறுக்கமா இல்லாம நல்ல ஆடைகளை அணிஞ்சுக்கோங்க. பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, அவங்களையும் வெளியில வெயில விடாது இங்க விளையாடுறதுக்கு. அந்த குட்டைகள்ல குளங்கள்ல தண்ணீர் இருக்கிற இடத்துல போய் அவங்க, நான் மீன் பிடிக்கிறேன் இல்லைன்னா வந்து நீச்சல் கத்துக்கிறேன்னு பெற்றோருடைய பெரியவர்களுடைய கண்காணிப்பு இல்லாம போய் அதனால சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம். அதையும் நம்ம வந்து தவிர்க்கணும், அதுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பெற்றோருடைய கவனமும் கண்காணிப்பும் இந்த குழந்தைகளுக்கு இப்போ மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒன்றாகும். அதையும் நீங்க எல்லாரும் கொடுத்து நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த கோடை காலத்தை எந்த விதமான ஒரு இடர்பாடுமின்றி கடந்து விடலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.